அத்தியாவசிய விலை உயர்வு சட்ட ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு ஊழல் முறைகேடுகள், அத்தியாவசிய பொருட்கள் விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் முதலியவற்றை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்தும் லஞ்ச வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள காவலன் கேட் பகுதியில் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளருமான வி சோமசுந்தரம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட அதிமுக வரலாறு கலந்து கொண்ட சட்ட ஒழுங்கு விலைவாசி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுகவிற்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்து சிரிக்கின்ற வகையிலே இன்றைக்கு இருப்பதை கண்டித்தோம். அதேபோல இன்றைக்கு கைது செய்யப்பட்டுள்ள திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியை உடனடியாக பதவி நீக்கலுக்கு விடுதல் கிடைக்க போராட்டம், மக்களுக்கு விடுதல் கிடைக்க போராட்டம்.